எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு வரலாற்றின் மீது தீராத பற்று கொண்ட அன்பு நண்பர்களே இன்றைய காணொளியில் சங்ககால மன்னர்கள் வேந்தர்கள் குறுநில மன்னர்கள் பற்றிய நற்றினை மற்றும் சங்க இலக்கியத்திலே அவர்களுடைய கொடை வள்ளல் தன்மை ஆட்சி திறன் இவற்றையெல்லாம் நாம் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம் கடையிலு வள்ளல்கள் குறுநில மன்னர்கள் மற்றும் சேர சோழ வேந்தர்கள் குடிப்பெருமை ஆட்சித்திறன் கொடை புலமை போன்ற பல்வேறு வகையான சிறப்புகளை வரலாற்று செய்திகளாக நற்றினை மூலம் புலவர்கள் நம் சமூகத்திற்கு தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சேர சோழ பாண்டியர்கள் மட்டுமே வேந்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் வேந்தர்கள் பாதுகாப்பில் ஆட்சியை நடத்துபவர்களை குறுநில மன்னர்கள் என்றும் அழைத்திருக்கின்றனர் சங்க காலத்தில் இவர்கள் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்ததற்காக நம்முடைய இலக்கியங்கள் பல தரவுகள் இருக்கின்றன சங்க காலத்தில் இறைவனுக்கு அடுத்த நிலை வைத்து போற்றப்பட்டவர் அரசர்கள் நிலையான புகழை பெற்றவர்களே மன்னனாக விளங்கினார்கள் அரசின் உயர்ந்த நிலை எட்டியவனை வேந்தன் என்றும் குறுநில மன்னர்கள் மீது ஆதிக்கம் உடையவனை கொற்றவன் என்றும் அழைத்தார்கள் அதன் அடிப்படையிலே நாம் இந்த காணொலியிலே சங்ககால அரசர்கள் குறுநில மன்னர்கள் வேந்தர்களுடைய வரலாற்று செய்திகளையும் அவருடைய கொடை பண்புகளையும் வீரத்தினையும் இந்த காணொலியிலே நாம் காண இருக்கின்றோம் வல்வில் ஓரி காட்டின் கொடைத்தன்மையை பற்றி நற்றினை என்ன கூறுகிறது என்றால் வல்வில் ஓரின் காடுகளில் குமிழ மரம் என்ற ஒரு மரம் காணப்படும் அந்த மரத்தில் இருந்து வளைந்த மூக்கையுடைய முற்றிய கனிகள் கீழே உதர்ந்து அங்கு துள்ளி குதித்து விளையாடுகின்ற அழகி இளம் ஆண்களுக்கு வெறுப்பில்லாத உணவாக விளங்கும் கொடைத்தன்மை உடையது என்று பரணர் கூறுவது மூலம் வல்வில் ஓரியின் காடுகளும் அவனைப் போல கொடைத்தன்மையோடு விளங்கிற்று என்ற நிலை நமக்கு தெரிய வருகிறது நற்றினை பாடலில் ஆறு ஏழிலே அந்த குமிழின் கொடுமூக்கி வினைகனி எரி மடமார்க்கு வல்சியாகும் வல்வில் ஓரி காணும் நாரே என்ற அந்த நற்றினை தொடர் மூலம் நாம் அரை அடைய முடிகின்றது அலிசி என்ற குருநில மன்னன் ஆர் அரண் கடந்த மாறி வன்மகில திதழை எங்கின் சேர்ந்த தந்தை தேல்கமல விரிதார் இயல் தேர் அழிசி வண்டு மூச நெய்த நெல்லிடை மலரும் அரி அயல் அம் கலனி ஆற்காட்டு அன்ன என்று நற்றினை நூற்றி தொண்ணூறாவது பாடலிலே ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது அதாவது அலிசி என்ற மன்னனுடைய தேசத்திலே மலை போன்ற வள்ளல் தன்மையும் கல்லுணவையும் தேமல் படர்ந்த உடைய சேந்தன் தந்தையாக அரிசியின் தேன்மனம் கமலும் பூவிருந்த மாலையுடைய அழகிய தேரின உடையவன் அவ்வடிசியின் ஆலகைக்கு உட்பட்ட வயலிலே நெற்கதிரிகளுக்கிடையே வண்டிகள் முயக்க மலரும் நெய்கள் பூக்களும் உடையது தேன்வடியும் வயல் சூழ்ந்த ஆற்காடும் என்னும் ஊரில் உள்ள கலனி பகைவரால் அணுகுவது அறியது என்பது மூலம் அலிசியின் பெருமை நாட்டு வளமும் அதன் பாடல் நூற்றி தொன்னூறிலே மிக அற்புதமாக புலவர் பெருமக்கள் அங்கே படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஓர் அலிசி என்ற குறுநில மன்னன் தம்முடைய தமிழகத்துடைய பெருமைக்கு அவன் ஊன்றுகோலாக இருந்திருக்கின்றான் அதேபோல் பழையன் என்பவன் சோழர்களுக்கு படைத்தலைவனாக விளங்கிய ஒரு குறிநில மன்னனாவான் வீரம் படைத்தவன் சோழ மன்னர்கள் கொங்கரை அடக்குவதற்காக போ ஓர் என்ற ஊரின் தலைவனான இந்த பழையனிடம் வேற்படையை பெற்று வைத்திருந்தனர் என்பதன் மூலம் பழையனுடைய வீர வரலாறு நமக்கு தெரிய வருகிறது இதனை பற்றிய நற்றினை பாடல் பத்திலே கொற்றை சோழர் குங்குற்பணியர் வெண்கோட்டு யானை போ ஓர் கிளவோன் பழையன் வேல் என்று அந்த சோழ மன்னர்கள் வந்து பிற வேந்தர்களை அடக்குவதற்காக அந்த பழையன் என்னும் குறுநீளமனுடைய வேற்படையை அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள் என்ற செய்தி மிக அற்புதமாக விவரிக்கப்படுகின்றது இதன் மூலமாக பழையன் என்ற அந்த குறுநீளமனுடைய வேற்படையுடைய பெருமையும் அதனுடைய சிறப்பும் நமக்கு தெரிகின்றது அடுத்து அகத்திலே நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடலிலே இதே இந்த பழையன் என்ற மன்னனை பற்றி ஒரு குறிப்பு வருகின்றது மாரி அம்பின் வளைத்தோல் பழையன் காவிரி வைப்பிற்போ ஓர் என்று அந்த பாடல் சொல்லப்படுகின்றது அகம் என்ற நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடலே இதன் மூலமும் பழையனுடைய வரலாற்றை நாம் தெளிவாக அறிய முடிகின்றது அந்த அளவுக்கு பழையன் மிகப்பெரிய போர் வீரனாக வேறுபட வைத்திருந்த வேந்தனாக அவன் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் அதேபோல போல ஆண்ட தித்தனுடைய பெருமைகளையும் நாம் சங்க இலக்கியத்தில் பார்க்கலாம் உறையூர் ஆட்சி செய்த வீர வேண்மான் வெள்ளியன் என பெயர் கொண்ட தித்தன் என்றவனின் முரசும் வெள்ளிய சங்குகளும் ஓசையிட்டு மாலை பொழுதை விளக்குடன் சென்று எதிர்கொள்ளும் என்பதை வீரை வேண்மான் வெளியன் தித்தன் முரசு முதல்கொழிய மாலை விலக்கி வெண்கோடி இயம்ப நுண்பணி அரும்ப என்று நற்றுணை ஐம்பத்தி எட்டாவது பாடலிலே குறிப்பு தருகின்றது இந்த நற்றுணை பாடல் மூலமாலும் நாம் அந்த மா பேரரசனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் மாவன் தித்தன் வெண்ணல் வேலி உறந்த என்ன புறம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலிலும் பிறலரும் தித்தன் செல்லா நல்லிசை உரந்தை என்று முன்னூற புறநானூரிலே முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது பாடல்களிலும் நாம் இவருடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ளலாம் இவன் உறவு சோழ மன்னன் என்பதும் பெறப்படுகிறது இந்த பாடலாலே அதுபோல மேலும் இவன் பெயரை வீர வேண்மான் வெளியன் தித்தன் என்று விளக்கமுறை அறியப்படுவதில் நற்றினை இப்பாடலிலேதான் சேரன் கணக்கால் இருமுறை மூவன் என்பதை போரிலே வென்றான் மூவனின் வலிமையான பற்களை பிடுங்கி வந்து தன் வாயிற் வைத்து இழைத்தான் அப்படிப்பட்ட வாயிலையும் கடற்கரை சோழையும் உடைய தொண்டிநேகர் தலைவனும் வெல்லும் வேற்படை உடையவனும் பகவராலும் வெல்ல முடியாத சேனையும் உடையவனும் கணக்கால் இரும்புறை அவருடைய பாசலில் ஒற்றை உடைய யானை ஒன்று மதங்கொண்டு வீரர்களை துயிலவளாது அங்கே இங்கும் அடைந்தது அதனால் வீரர்கள் துயிலாது நெஞ்சிலடுங்கி துடித்தனர் பின்பு மதமடக்கி யானையால் துன்பமில்லாத வீரர்கள் யாவரும் அலைவோந்த கடல் போல கண்குறை என்று வரலாற்று செய்தியினை புகையார் கீழ்வரு பாடல் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் புகையார் என்ற புலவர் அந்த பாடலிலே திறல் அருந்தாணை புறையன் பாசரை நெஞ்சன் நடுக்கரும் துஞ்சாமரவர் திரைத்தவு கடலில் இனிது கண்படுப்ப கட்டா அம் கலிய கதன் அடங்கு யானை என்று நற்றுனை பதினெட்டாவது பாடலே சொல்லப்படுகின்றது அதன் மூலமாக நம்முடைய மன்னன் அந்த ஒற்றை தந்தமுடைய யானை யானையை அவன் அடக்கியிருக்கிறான் என்று அந்த தித்தனுடைய வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட பெருமை மிக்க குறுநிலை மன்னர்களெல்லாம் நம்முடைய தேசத்திலே சங்க காலத்தில் இருந்து தமிழர்களிடையே பெருமையை நிலைநாட்டியிருக்கின்றார்கள் உலக வரலாற்றில் தமிழர்கள் என்றால் வீரம் காதல் அதனால்தான் அகநானூறு புறநானூறு என்று அகம்புறம் என்று நம்முடைய வாழ்க்கையை பிரித்து வைத்தார்கள் அதுக்கு இணையாக நம்முடைய சங்ககால மன்னவர்கள் வேந்தர்களாக இருந்தாலும் சரி மன்னர்களாக இருந்தாலும் சரி குறுநிலை மன்னர்களாக இருந்தால் பல பெரிய அரிய சாதனைகளை எல்லாம் செய்து இன்று வாழுகின்ற மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு முன்னோடியாக அன்றைக்கே அவர்களுடைய மிகப்பெரிய அளப்பெரிய சாதனைகளை அவர் செய்திருக்கின்றார்கள் அடுத்ததாக கிள்ளி வளவனுடைய அம்பர் நகர் பெருமையை நாம் பார்க்க இருக்கின்றோம் போர்நிலை கொல்லப்பட்டு பிடைகள் மீது பருந்து விழுமாறு பகைவீர தேர்ப்புடையோடு போர் செய்பவனும் பலவாகிய சரிச்சரை அமைத்த பெரிய துதிக்களுடையதாக ஏந்திய தத்தங்களை கொண்ட யானைகளை உடையவன்தான் கிள்ளி வளவன் அவனுடைய அம்பர் நகரம் புதியதாக அலங்கரிக்கப்பட்ட உயர்ந்த கொடிகளுடன் விளங்கும் அந்நகரை சூழ்ந்த அரசலாற்று தெளிந்த கருமணல் போன்றது தலைவியின் கூந்தல் என்பது மூலம் கிள்ளி விளவின் அம்பர் நகர் பெருமையை நாம் காணலாம் இதற்காக நற்றினை நூற்றி நாற்பத்தி ஓராவது பாடலிலே அங்கே கிள்ளி வளவனுடைய இந்த அம்பர் நகர் பெருமையை மிக அற்புதமாக அந்த பாடலிலே நமக்கு பெருமான் வர்ணனை செய்கின்றார் அரஞ்சுரம் எளியவன் நினைக்கே பருந்துபட பாண்டியலோடு குருத பல்வினர் தடக்கை ஏந்து கோட்டியானை இசை வெங்கி கிள்ளி வம்பு அணி உயர்கொடி அம்பர் சூந்த அரசில் அம் தன் அறலன்ன இவள் விரி ஓடி கூந்தல் விட்டு அமைகளனே என்று அந்த பாடலை சொல்லியிருக்கின்றார் இந்த நட்சணை பாடல் மூலம் சல்லியங்குமரனார் விளக்கியுள்ளார் இந்த பாடல் இயற்றியவர் சல்லியங்குமரனார் மேலும் அம்பர் நகர் சிறப்பினை அம்பர் சோனாட்டு காவிரி அணையும் தாழ்நீர் படப்பை நெல்வி கழனி அம்பர் என புறநானூற்று பாடலே முன்னூற்றி எண்பத்தி ஐம்பது பாடலிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு காவிரியுடைய அணையை பற்றியும் இந்த பாடலிலே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அணை அணையிருந்த செய்தியை நமக்கு இந்த நற்றினை நமக்கு சொல்லுகின்றது அடுத்ததாக ஆய் ஐ அண்டிரனின் பெருமகிழ்ச்சி கடையேழு வள்ளல்கள் உருவனான ஆ ஐ அண்டிரனின் நெய்த நிலத்து புன்னை மரத்திலே வெண்மை நிறமுடைய நாரைகள் தங்கிற்று அந்நாரைகள் எழுப்பிய ஒளியானது பெருமகிழ்ச்சியோடு தன் அவையில் பரிசீலி பெற்ற இரவலரது அழகிய தெரிந்தது ஒளி போல கேட்கும் என்பதனை விருந்தின் வெண்குரு ஆர்ப்பின் வன்மைகள் நாளனை பரிசீலி பெற்று பண்ணமை நெடுந்தேர் பாணையில் ஒழிக்கும் என்று நற்றினை நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல்களிலே அங்கே விளக்கமாக எழுதியிருக்கின்றார் இந்த பாடல் மூலமாக ஆய் ஐ அண்டிரனின் பெருமகிழ்ச்சியானது இறைவர்களுக்கு ஈவதே என்பதை திவ தெளிவாக உணர்ச்சுகின்றது அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஆய் அண்டிரனினுடைய வள்ளல் தன்மையுடைய கடையேழு வள்ளல் குருவனான அவருடைய வம்சத்திலே வந்திருந்த நாம் இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கின்ற வறுமையும் ஏழ்மையையும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு பகத்திலே செல்வர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் மறுபுறத்திலே அன்றாட உணவுக்கு அல்லல் படுகின்ற ஏழைகளும் இருக்கின்றார்கள் அன்றைக்கிருந்த செல்வந்தர்கள் மன்னர்கள் கடையில் வல்லல்களெல்லாம் செல்வத்து பயனே ஈதல் என்ற அன்ற சுற்றொடருக்கு ஏற்ப அவர்கள் தன்னுடைய செல்வத்தையெல்லாம் வறியவர்களுக்கு ஈந்தார்கள் அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு ஆய் அண்டிரனின் வழிவந்தவர்கள்தான் நாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மிகிரி என்ற குறுநில மன்னனுடைய ஊர் பெருமைகளை நாம் இப்போது பார்க்கப் போகின்றோம் சிறந்த வீரர்களின் தலைவனான மியிலி மன்னன் காக்கும் பாரம் என்ற ஊரணைப் போல அழகுடையனாகவும் ஆத்தி மாலை உடையவனாகவும் சுற்றூர் பலவற்றி ஆளுதருக்கு சிறுகோள் உடையனாகவும் விளங்குவான் அவன் ஆரேறி என்னும் ஊரினைப் போலவும் மலைபோன்ற கொடை உடைய ஓர் ஓரிமலையின் இருக்கு மயிலின் தோகை போலவும் விளங்கினான் என்பதை பூந்தோல் வியாப்பின் மியிலி காக்கும் பாரத்து அன்ன ஆர் மாற ஆற மார்பின் சிறுகோர் சென்னி ஆரை மாரி மாறி வன்மகிழ ஓர் கொல்லி கலிமையில் காவத்து அன்னை இவள் ஒளிமின் கூந்தல் நாம் வாயினானே என்று நற்றினை இரநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் அவருடைய சிறப்பினை எடுத்து கூடுகின்றது அதன் மூல பரனர் இந்த பாடலை பாடியிருக்கின்றார் மிகிலினுடைய உறுப்பெருமையும் இப்பாடல் மூலம் நமக்கு விளக்குகின்றார் மிக தெளிவாக அது மட்டுமல்ல இவர்களுடைய சிறப்பினை மேலும் சிறப்புகின்ற போது ஒன்னார் ஓம்பரன் கடந்த வீங்கும் பெருந்தானை அடுப்போர் மிங்கிலி என்று அகத்திலே நூற்றி எண்பத்தி ஓராது பாடலிலும் செல்லா நல்லிசை நிறுத்த வல்வியில் ஓரி என்று அகம் இரண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது பாடலிலும் மிக மூலமாகும் மிகிலுடைய பெருமைகளை நமக்கு சங்க இலக்கியல் மூலமாக தெரிய வருகின்றது அகத்தினுடைய இருநூற்றி ஒன்பதாவது பாடலில் சொல்கின்ற போது செல்லா நல்லிசை நிறுத்த வல்வில் ஓரி என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட பறிஞர் பாடிய மிகிலின் பூர் பெருமையெல்லாம் நாம் லட்சியலை பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட பெருமை மிக்க மயிலின் வழி தோன்றல் என்று அவருடைய பரம்பரை என்று நாம் பெருமையாக பெருமையாக பேசிக்கொள்ளலாம் புகழ்ந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல அடுத்ததாக கில்லி வளமுடைய கோயில் வெண்ணி இதனை பற்றி நம்முடைய நற்றினை முன்னூற்றி தொண்ணூறாவது பாடலிலே மிக சிறப்பாக ஒரு செய்தியை அங்கு பதிவு செய்கின்றார் வாழை வாழின் பிறல நாளும் பொய்க நீர்நாய் வைகுதில் ஏற்கும் கைவன் கில்லி வெண்ணி சூழ்ந்த வயல்வெல் ஆம்பல் உருவன் எறி ஐயது அகல் அல்குல் அல்குல் அணி பெற தையி என்ற வரிகள் மூலம் அந்த கிள்ளிவனுடைய கோயில் வண்ணி நகரத்தினுடைய பெருமையையும் வளர்ச்சினையும் இந்த பாடலிலே நமக்கு புலவர் பெருமான் பதிவு பதிவு செய்கின்றார் நற்றினை முன்னூற்றி தொண்ணூறாவது பாடலே வாழை மீன்கள் வாழ்போல பிறல அவற்றை உண்ணாது அப்பொய்கையிலே நீர்நாய் தங்கி துயில் கொள்ளும் கொடையில் சிறந்த கிள்ளிவளவன் கோயில் வெண்ணியை சொந்த வயல்களிலே வெண்மையான ஆம்பள் விளங்கு என்று தன் ஆளுகை உட்பட்ட கோயில் விண்ணியின் வளமையை புகழ்வதை அங்கே பெருமையாக அறியலாம் நீர்நாயானது வாழை மின்கீழ் கொள்ளுதல் இயல்பாக கொண்டது என்பதை பொய்கை பள்ளி புலவூர் எண்ணி நீர் நாய் வாழை நாளினை பெருவும் ஊர் என்பதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஐங்க அறுபத்தி மூன்றாவது பாடலிலே தெரிந்து கொள்வது மட்டுமல்லாது வில்லி கோயில் வெண்ணியில் அவற்று அவற்றை கொள்ளாது என்றதையும் நற்றினில் மேற்கண்ட பாலம் மூலம் ஔவையார் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகின்றார் மேற்கண்ட நம்முடைய குறுநில மன்னனுடைய பெருமையிலெல்லாம் நற்றினையிலும் அகத்தினையிலும் புறத்திணையிலும் மிக சிறப்பாக குறிப்பட்டுள்ளது வேந்தர்கள் குறுநில மன்னர்கள் என ஏராளமானோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் அதிகமானஞ்சி காரி அலிசி குட்டுவன் ஆயண்டிரன் சேந்தன் உதியன் நன்னன் ஓரி தலையாளத்தில் செல்லுகின்ற பாண்டிய நெடுஞ்சர்கள் போன்றோரும் மற்றும் ஏராளமான அரசியலில் பற்றிய குறிப்புகள் எல்லாம் நற்றினின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் சங்ககால வேந்தர்களை எடுத்து குறுநீள மன்னருடைய சிறப்பையும் விளங்கி விளக்கமாக நான் நற்றினின் மூலம் காண கிடைக்கின்றது குறுநீள மன்னர்கள் தமிழக மக்களுடைய வறுமையை போக்கியிருக்கின்றார்கள் போர்க்களத்திலே வேந்தர்களுக்கு துணையாக நின்று வெற்றியை தேடி தந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட குறுநீள மன்னர்கள் ஆட்சிக்குட்பட்டு அரசியலில் பங்கேற்றும் போர்க்காலங்களில் வேந்தர்களுக்கு படைத்தலைவனாக விளங்கினார்கள் என்று இரவர்களுக்கு உணவு ஊர் அணிகலன்கள் குதிரைகள் யானைகள் மனைகள் வலைகள் இன்னும் பலவற்றை ஈந்து பெரும் வள்ளலாக வாழ்ந்தனார்கள் என்று குறுநீள மன்னர் ஆட்சியிலும் மக்கள் வாழ்ந்தனர் என்ற நச்சைகளில் காணப்படுகின்ற புலவரில் கற்படுத்தையும் செழுமையுடையதாக விளங்குகின்றது ஆகவே கற்றுமை போன்ற சங்ககால இலக்கியங்கள் வேந்தர்கள் மற்றும் குறுநிலை மன்னர்கள் பற்றிய அற்புதமான செய்திகளை உள்ளே கிடைக்கின்றது நாம் சங்க இலக்கியத்தில் படிப்போம் அகநானூறு புறநானூறு நற்றினை இவற்றில் நம் மன்னர்களுடைய பெருமைகளை உயித்து உணர்வோம் அந்த பெருமைகளெல்லாம் இன்று இருக்கின்ற அரசியல்வாதி தலைவர்களிடத்திலே எடுத்துச் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு நல்லாட்சியை நீங்கள் தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாம் உரத்த கூறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்